இந்த ரேடியேட்டர் கவுல் பற்றி தான் நம்ம இப்போ பார்க்க போகிறோம். இது எதுக்கு அப்படின்னா, இந்த ரேடியேட்டரோட ஏரியா இருக்கு இல்லையா, இந்த ரேடியேட்டரோட ஏரியா கம்ப்ளீட்டாக இந்த கவுலில் கவர் ஆகும். ஸோ ஃபேன், இந்த சக்ஷன் வந்து வெளியிலேருந்து வர காற்று சக்ஷன்னு, இதுக்கு தான் ஸ்பெசிஃபிக்காக வரணும். அந்த ஒரு ரீசனுக்காக தான் இந்த கவுல் டிசைன் பண்ணியிருக்குது. ஸோ இந்த கவுல் இல்லாமல் வெறும் ஃப்ளாட்டாக வச்சுருந்தீங்கன்னா காற்று இங்கேருந்து அங்கேருந்து எல்லா இடமும் ஸ்ப்ரெட் ஆகும். ஸோ அதே சூடு காற்று திரும்ப மாற்றி இதாகிட்ருக்கும். ஸோ வெளியோட ஃப்ரெஷ் ஏர் வந்து இந்த கவுல் வந்து பிடிச்சி வச்சுட்டு அப்படியே அழகாக வந்து இந்த ஸ்பேஸில் இந்த ஃபேனோட கெப்பாசிட்டி எவ்வளோ தூரம் அது வந்து இழுக்கணுமோ அதுக்கேற்ற மாதிரி அதை வந்து புல் பண்ணி உங்கள் ரேடியேட்டரை கூல் பண்ணும். இது வந்து ஒரு முக்கியமான ஒரு விஷயம். இது நிறைய பேர் கழட்டி போட்டுடுறாங்க. இதை நான் காட்டுறேன் இன்னொரு வண்டிலையும் பாருங்கள். இப்போ இதே இந்த வண்டியில் நீங்கள் பாருங்கள், அந்த கவுலே இல்லை பாருங்கள். ஸோ இன்னொரு வண்டிலையும் காட்டுறவாங்க, பார்க்கலாம்.